இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 21ல சிவானி பேரரசிய பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறா அதோட பார்த்தோம் இன்னைக்கு நம்ம எபிசோட் 22ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க உள்ள போலாம் தங்கச்சியும் முஸ்லிம் பையனும் என்ன நடந்துச்சு எங்ககிட்ட மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சந்திரன் எதுவுமே சொல்ல மாட்டான் தயங்கிக்கிட்டே இருக்கான் இப்போ தங்கச்சி என்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காதீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா அதுக்கப்புறம் சந்திரனும் அந்த ஆர்ப தேடிதான் அரண்மனைக்குள்ள போனேன் அப்படின்னு அந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அந்த ஆர்பி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்றான் ஆனா இவங்க வேற காலகட்டத்தில இருந்து வந்தாங்க பேரலல் வேர்ல்ட்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதையுமே சொல்லல ஜஸ்ட் எதுக்கு அரண்மனைக்குள்ள போனா அந்த ஆர்பி என்ன விஷயம் பண்ணும் அப்படின்னு அந்த டீடைல்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு தங்கச்சிக்கு செம்ம கடுப்பாகுது அரசுக்கு எதிரா நீங்க நடந்திருக்கீங்க என்னால எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு கோபமா போயிடுறா சந்திரன் பாவம் சிவானுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்றது சிவானி ஆபத்துல இருக்காளே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறான் எப்படி காப்பாத்துறதுன்னு முழிக்கிறான் இங்க சிவானி அரசிய பார்த்ததும் எல்லா விஷயமுமே அவளுக்கு புரிஞ்சிடுது ஆஹா நம்மள என்னமோ பண்ண போறாங்க ஆர் வேற இங்க இருக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு ரொம்பவே பயப்படுறா இப்போ அந்த சர்வன் சிவானிய கட்டி போட்டுட்டு ஆர்ப இவ்வளால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேரரசி உயிரை காப்பாத்துறதுக்கு சிவானி உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பொய் சொல்லி இவள இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த சர்வன்ட் அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேருமே அரண்மைக்குள்ள வந்துடுறாங்க அப்போ தங்கச்சி வந்துட்டு அவளுக்கு மனசு மாறிடுச்சு போல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வரா இப்ப மூணு பேருமே பேரரசி ரூம் குள்ள வராங்க இங்க சர்வன் சிவானி கைய கட் பண்ணிட்டு ரத்தத்தால அந்த ஆர்ப ஓபன் பண்ண ட்ரை பண்றான் இப்போ அதுல இருந்து ஒரு பெரிய ஒளி வருது ஆர்ப கட்டுப்படுத்த முடியாம அடைச்சு வச்சிருந்த ஒட்டுமொத்த கெட்ட ஆன்மாவும் வருது என்னமோ கருகி போன ஆன்மா மாதிரி கருப்பா ஒரு உருவம் மாதிரி வெளியில வருது சிவானி பாவம் அவளால வழி தாங்கவே முடியல வழியில ரொம்பவே துடிக்கிறா இந்த டைம் கரெக்டா சந்திரன் உள்ள வந்துடுறான் சிவானி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கத பாத்துட்டு அவனால தாங்கிக்க முடியல வேகமா சிவானிய காப்பாத்துறதுக்காக வரான் சந்திரன் வந்து ரொம்பவே கத்துறான் நீ என்ன லூசா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இப்படி பண்றதுனால ரெண்டு பேர் உயிருக்குமே ஆபத்து சிவானிய விட்டு அவளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் சந்திரன் இப்படி ஓடி வரத பாத்துட்டு சந்திரா நீ வராத நீ போ அப்படின்னு கத்திட்டே இருக்கா இப்போ சர்வன்ட்டுக்கும் சந்திரனுக்கும் செம்ம சண்டை வருது சந்திரன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான் தப்பு பண்ணாத இதனால பேரரசி உயிருக்கும் சிவானிக்கும் உயிருக்கும் ஆபத்து நான் சொல்றது கேளு நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு கோவப்படுறான் ஆனா சந்திரன் சொல்றத இந்த சர்வன் கேட்கவே மாட்டான் எனக்கு பேரரசி உயிர் தான் முக்கியம் இளவரசி உயிர் போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல எனக்கு பேரரசி வரணும் அப்படின்னு ரொம்பவே பேய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் இந்த சர்வன் இந்த டைம் ஆர்ப கட்டுப்படுத்த முடியாம உள்ள இருக்க ஒட்டுமொத்த சக்தியும் வெளியில வருது இதுல பேரரசி உயிரும் சிவானி உயிரும் ரொம்பவே ஆபத்துல மாட்டிட்டு இருக்கு கருப்பான ஆவி மாதிரி வெளியில வந்துகிட்டே இருக்கு இத அடக்க முடியாம சந்திரன் எவ்வளவோ கட்டுப்படுத்த ட்ரை பண்றான் அவனால முடிஞ்ச அளவு அந்த பவரை ஃபுல்லா கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கான் இப்போ சிவானி அவளால தாங்க முடியாம மயக்கம் போடுறா இப்போ சந்திரன் சிவானிய பார்த்ததுமே ஆர்ப கட்டுப்படுத்துறத பாதியிலே விட்டுட்டு சிவானிய பாக்க வரா பயப்படாத எல்லாமே சரியாயிடும் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுவோம் என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் பேசிட்டே இருக்கான் ஆனா சிவானியால அதை கேட்கவே முடியல அப்படியே மயக்கம் போடுற நிலைமையில இருக்கா இங்க தங்கச்சி மேல பெரிய கட்ட விழ போது இப்போ முஸ்லிம் பையன் வந்து தங்கச்சியோட உயிரை காப்பாத்திடுறான் இதே நேரம் இங்க சர்வன்ட் ரொம்பவே அழுகிறான் பேரரசி உயிரை காப்பாத்த முடியல எல்லாமே ஏன் தப்புதான் உங்க உயிர் போக போது என்னாலதான் என்னாலதான்ட்டு சர்வன்ட் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறான் இந்த இடமே ஒரு பெரிய கலவர பூமியா மாறிட்டு இருக்கு இங்க சர்வன்ட் பேரரசிய கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகிறான் இவன் பண்றதெல்லாம் பாத்துட்டு ஒரு மரியாதை மட்டும் இருக்கிற மாதிரியும் தெரியல அதுக்கும் மேல காதல் இருக்க மாதிரி தெரியுது இந்த டைம் ஆர்பதோட மொத பவரையும் வெளியில காட்டுது நம்ம ஆர்போட பவர் எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி வந்த போன சீசன்ல பார்த்தவங்களுக்கு புரியும் இப்ப ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது இத பார்த்துட்டு சந்திரன் சிவானி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இடையில வந்துடுறான் ஆர்போட மொத்த பவரும் ஃபுல்லும் சந்திரன் மேல பட்டுறது பாவம் சந்திரனால தாங்க முடியல அந்த செகண்ட் அப்படியே மயங்கி கீழே விழுறான் ஒரு பெரிய பூகம்பம் வந்து போன மாதிரி அந்த இடமே கலவர பூமியா இருக்கு இப்போ ஒரு செகண்ட்ல அமைதியா மாறுது இப்போ சர்வன் சீக்கிரமா எல்லாம் வெளியில போங்க பேரரசி முழிக்கிறப்போ இங்க யாருமே இருக்க கூடாது அப்படின்னு கத்துறான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ பெரிய இவை மாதிரி பேசிட்டு இருக்கான் இத கேட்டுட்டு முஸ்லிம் பையனுக்கு செம்ம கடுப்பாகுது அப்படியே சர்வன்ட்ட பாத்துட்டு எதுவுமே பதில் பேச முடியாம இப்போதைக்கு சந்திரனை காப்பாத்தனா போதும்ட்டு எல்லாருமே அவசர அவசரமா சந்திரனை வெளியில தூக்கிட்டு போறாங்க பாவம் சந்திரனால அந்த ஒட்டுமொத்த சக்தியுமே தாங்கிக்கவே முடியல மூணு நாளா கோமால இருந்து எந்திரிக்கவே இல்ல கண்ணு முழிக்கவே இல்ல மூணு
மூணு நாளுக்கு அப்புறம் சந்திரன் முழிக்கிறான். அவனுக்கு மூணு உலகத்திலயுமே சிவானியும் சந்திரனும் எவ்வளவு லவ் பண்ணாங்கன்னு அப்பதான் சந்திரன் மாஸ்டருக்கு ஞாபகம் வருது. எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி தோணுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்திரனால அழுகைய அடக்கவே முடியல. சிவானிய நம்ம இவ்வளவு லவ் பண்ணாமா, அவ்வளவு நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தாலு சொல்லிட்டு அவனால தாங்கிக்கவே முடியல. ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. இப்போ சிவானி வர சவுண்ட் கேட்கவும் திரும்ப டக்குன்னு படுத்துட்டு நடிக்கிறான். எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி நடிக்கிறான். பாவம் சிவானி, மூணு நாள் ஆகியோ இன்னும் நீங்க முழிக்கவே இல்லையா, ஏன் எந்திரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறா, அழுகிறா. இப்போ சந்திரன் பழைய ஞாபகம் எல்லாமே வராத மாதிரி கண்ணை முழிக்கிறான். நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு எல்லா படத்துலயும் வர மாதிரி நடிக்கிறான். இப்போ மெதுவா முழிச்சு சிவானிய பாக்குறான். அவன் கண்ணுல காதல் தெரியுது. அப்படியே சிவானிய காதலோட பாக்குறான். ஆனா இவன் தான் நடிக்கிறானே, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்க அடிப்பட்டுச்சுன்னு ஒண்ணுமே புரியாத மாதிரி முழிக்கிறான். இது கேட்டுட்டு சிவானிக்கு அழுகையா வருது. போச்சு, எல்லாமே மறந்துட்டீங்களா, நான் யாருன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இவன் பேசுறதெல்லாம் பாத்துட்டு சிவானியால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறா. இவ்ளோ கஷ்டப்பட்டது இதுக்கு தானா அப்படின்னு வருத்தப்படுறா. அப்படியே அவன் ஆறுதலா பேசுறான். எல்லாமே சரியாகிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ ஃபீல் பண்ணவோ பொறுமையா பேசிட்டு இருக்கான். சிவானிக்கு சந்தேகமா வருது. இப்போ டக்குன்னு திருட்டு முழி முடிச்சுட்டு, மூணு நாளா நான் படுத்தே இருந்தேனா, அதனால எனக்கு நடக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படியே மெதுவா நடந்துட்டு போலாமா அப்படின்னு சிவானிய கை தாங்களா கூட்டிட்டே போயிட்டு இருக்கான். சிவானுக்கு சந்தேகமா வருது. மூணு நாளா இவர் கோமால இருக்கான்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முழிச்சுட்டே இருக்கா. சிவானிக்கு செம்மையா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவன் பேச பேச ஹேடா கூடமா கேள்வி கேட்டுட்டே இருக்கா. உடனே சந்திரன் சமாளிக்க ட்ரை பண்றான். ஐயோ, நெஞ்சு வலிக்குதே, ஒரு மாதிரி இருக்கே, ஒரு நோயாளிய பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நடிக்கிறான். சிவானிக்கு புரிஞ்சிடுது. மெதுவா சரி வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பெட்டுக்கு கூட்டிட்டு போறா. பெட்ல உட்கார வச்சுட்டு காயத்துக்கு மருந்து போடலாம், கை காட்டுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ டக்குன்னு சந்திரன் அவன் அடிப்பட்ட கையை காட்டுறான். அது எப்படி தெரியும், உங்களுக்கு அடிப்பட்டது இந்த கை தானே, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க நடிக்கிறீங்க தானே அப்படின்னு சிவானி கத்துறா. இவனோ சமாளிக்க முடியாம ஒரு வழியா, ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு சிவானிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வேகமா அவனை இழுக்கமா ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றா. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஜாலி ஜாலியா இருக்காங்க. இந்த டைம் இத பனி பெண் கரெக்டா, இளவரசி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்றதை பாத்துட்டு அவளுக்கு வெக்கம் வந்துருச்சு. உடனே கண்ணை மூடிட்டு வேகமா ஓடி போயிடுறா. இந்த டைம் சந்திரன் அண்ணாவை பாக்கணும்னு சொல்லிட்டு தம்பி வந்துடுறான். அவனை உள்ள போக விடாம தடுத்துட்டே இருக்கா. என்னாச்சு, நான் உள்ள போகணும், அண்ணாவை பாக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப நில சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது, அமைதியாரு அப்படின்னு பனி பெண் சொல்றா. இப்போ தம்பி, ஓஹோ நான் சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச மாதிரி அவனும் அப்படியே பனி பெண் பக்கத்துல வரான். அவளுக்கு வெக்க தாங்க முடியல, ஐயோன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே பயந்து ஓடு பாக்குறா. இப்போ டக்குன்னு தம்பி அவளோட கைய பிடிச்சு இழுக்கிறான். இப்போ ஒரு அழகான ரோஸ கொடுத்து நம்ம பனி பெண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது, வெக்கப்படுறா. அவ்வளவுதான், இவன் ரோஸ கொடுக்கவும் அப்படியே பிளாட் ஆகிடுறா. வெக்கப்பட்டுட்டே இந்த ரோஸ் வாங்கிக்கிட்டே சிரிக்கிறா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சர்வன் பேரரசியா பாசமா பாத்துக்கிறான். அவனுக்குமே தான் ஆர்போட ரிஃப்ளெக்ஷன் பட்டுச்சு, அவனுக்குமே ரொம்பவே ஓட முடியல. ஆனா அவ உடம்பையும் பாத்துக்காம பேரரசிய ரொம்பவே பாசமா பாத்துக்கிறான். இது மரியாதையா காதலானே தெரியல. அப்படியே பேரரசியோட ஹேர தடவி கொடுத்துட்டு கோதிக்கிட்டே இருக்கான். எல்லா தப்புமே ஏன் மேலதான், உங்க உயிருக்கு ஆபத்து வரவே கூடாது, என்னாலதான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். நீங்க முடிச்சது எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, உங்களுக்காக நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு இருமிக்கிட்டே சொல்றான். அவனாலயும் உடம்பு முடியல, தாங்கிக்கவே முடியல. இப்போ பேரரசி முழிக்கிறாங்க. அவங்க முழிக்கிறத பாத்துட்டு சர்வெண்ட்க்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது. பேரரசி முழிச்சதும் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு எல்லாமே கேக்குறாங்க. ஆனா சர்வெண்ட் இருமிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனை பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டாங்க இந்த பேரரசி, எவ்வளவு செல்பிஷ் பாருங்க. இப்போ சர்வெண்டும் அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையுமே சொல்றான். இத கேட்டுட்டு பேரரசிக்கு அவ்வளவு கோவம் வருது. என்ன காப்பாத்த வராம சந்திரன் அவளை மட்டும் காப்பாத்த வந்திருக்கானா அப்படின்னு கோவப்பட்டுட்டே இருக்கா. ஆனா சர்வெண்டிங்க இருமிட்டே இருக்கான், அவனை கவனிக்கவே மாட்டான் இந்த பேரரசி. இப்ப பேரரசிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. என்ன மொத்தமா மறந்துட்டாரு அப்படின்னு செம்மையா கோவப்படுறா. அதே சமயம் அழுக வருது. இப்போ சர்வெண்ட் கிட்ட பேரரசி பேசுறா. நான் சந்திரனை பாத்தே ஆகணும், நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனான் கூட தெரியல, அதுக்குள்ள சந்திரன் கிட்ட நான் யாருங்கிற உண்மைய சொல்லி ஆகணும், நம்மளோட பெரிய பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறாங்க. என்ன பிளான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒன்னு பூகம்பம் நடக்க போதுன்னு புரியுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா
பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இதோட எபிசோட் 22 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 23 ஏயும் பார்த்தறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன டிராமா பார்க்க போறோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கட்டூரியர் ரெஸ்டாரன்ட் தான். சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான தி எட்டர்னல் லவ் ஹீரோயின் தான் அந்த டிராமாலயும் நடிக்கறாங்க. சோ என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. Hey guys, இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 23 நம்ம தங்கச்சிக்கும் முஸ்லீம் பையனுக்கும் வால் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவானியும் சந்திரனும் ஏதோ பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. இப்போ சிவானி எப்படி ப்ரொபோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் பையனுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. கரெக்டா தங்கச்சி வந்தோடனே அவன் கரெக்டா அந்த ரிங் எடுக்கிறதுக்காக போவான். இப்போ அவன் எதுவும் பண்ண வரான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு நீட்டுவா. இவன் கரெக்டா அவன் கையில இருந்த மோதிரத்தை எடுத்து அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக நீட்டுவான். கரெக்டா முட்டி போட்டு, நீ என்ன உன்னோட புருஷனா ஏத்துக்குவிய அப்படின்னு கேக்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒருத்தன் பூ போட்டுட்டே இருக்கான். தங்கச்சிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே வெக்கப்பட்டுட்டே கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்கா. எல்லாருக்கும் அப்படி ஒரு டென்ஷன் ஆகுது, இவ என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கா. இப்ப கரெக்டா ஓகே அப்படின்னு சொல்லவும் அப்படியே முஸ்லீம் பையன் அவன் கையில இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து தங்கச்சிக்கு போட்டுடுவான். இத பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். இத பார்த்து அந்த பூ போடுற பையனுமே அழுதுறான். சந்திரன் அவன் காதலை நினைச்சு பார்த்துட்டு சிவானிய பார்த்துட்டு ஃபீல் பண்றான். இப்போ சந்திரன் சிவானி நெத்தியில முத்தம் கொடுக்கறான். இத அந்த பூ போடுற பையன் பார்த்துட்டு கரெக்ட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் பூவை போட்டு விடுறான். இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட் ஆயிடுச்சு. அடுத்த சீன்ல பேரரசி ஒரு பிளான போட்டுட்டு திரும்பவும் சந்திரனையும் சிவானியையும் பிரிக்கிறா. திரும்ப சந்திரன் அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் வந்து பேசுறாங்க. இப்போ சிவானிக்கு செம்மையா கடுப்பாகுது. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காகவே இந்த பேரரசி தான் பிளான் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சிவானி செம்மையா கோவப்பட்டுட்டே கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ சந்திரன் தான் ஆறுதல் சொல்றான். நம்ம உலகத்துக்கு சீக்கிரமே போகணும், அதுக்கு ஆர் மட்டும் தேவையில்ல, இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மந்திரம் அரண்மனைக்குள்ளதான் இருக்கு, நம்ம போய் கண்டுபிடிச்சாதான் நம்ம உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் சந்திரன். இங்க அரண்மனையில பேரரசி சந்திரன் கிட்ட பேசுறாங்க. மெதுவா அவங்களோட முன்னாள் காதல பத்தியும் சொல்றாங்க. என்னோட காதலன் உன்ன மாதிரிதான், அப்படியே ஓ அழகுதான், அதே கண்ணு மூக்கு லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனை பத்தி வர்ணிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு ஒரு பெரிய மருத்துவர். அன்னைக்கு நான் காட்டு பகுதியில மயங்க கிடந்தப்போ என்ன காப்பாத்தி அவருதான் என்ன பாத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லா கதையுமே சொல்றா. இத கேட்டுட்டு சந்திரனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்ன இது, இவங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ சந்திரன் இளவரசர் மாதிரியே தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான். ஒருவேளை இவங்க இளவரசி நந்தினியோட இன்னொரு பிறப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இப்படி அவங்க நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. சந்திரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் சந்திரன் நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பேரரசி சந்திரனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே அவன் போறத பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நைட் ஆகுது. சந்திரன் எப்படியாவது வீட்டுக்கு போற வழியை கண்டுபிடிக்கணும்னு இளவரசி இருக்கிற இடத்த ஃபுல்லா தேடி தேடி அலைஞ்சிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல. இப்ப ஏதோ ஒரு ரூம்குள்ள வரான். அதுல ஒரு சுவர்ல ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு மூடி வச்சிருக்காங்க. என்ன இது டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை திறந்து பாக்குறான். அதுல ஏதோ நட்சத்திரத்தை ஜாயின் பண்ற மாதிரியும் நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு என்னன்னே புரியல. உத்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். இப்போதான் அவனுக்கே புரியுது, அவங்க உலகத்துக்கு போக ஆர் மட்டும் இல்லாம வானத்துல இருக்க இரப்பின் சிவப்பு நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ரெட் ஸ்டார் இருக்கு. அந்த ரெட் ஸ்டார் வர வரையும் வெயிட் பண்ணணும்னு அவன் புரிஞ்சுக்கிறான். மூணு ஸ்டாருமே ஒரே கோர் ஒரே நேர்கோட்டுல வரணும், அப்பதான் இவங்க அவங்க உலகத்துக்கு போக முடியும்னு அதுல எழுதியிருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். இந்த டைம் அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி தெரியுது. வேகமா சந்திரன் ஓடிடுறான். இப்போ சர்வன்ட் வந்து ஒரு பூவை எடுத்து பத்திரமா ஒளிச்சு வைக்கிறான். இந்த பூவும் தான் சந்திரனும் சிவானியும் அவங்க உலகத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதை தேடிதான் சந்திரனும் வந்திருப்பான். இப்போ சர்வன்ட்டும் அந்த பூவை வச்சுட்டு போயிடுறான். ஆனா ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரன் வந்திருப்பானான்னு அந்த ரூம் ஃபுல்லா தேடி தேடி பார்த்துட்டு சர்வன்ட்டும் போயிடுறான். இந்த டைம் சந்திரனும் கரெக்டா தப்பிச்சு வெளியில போயிடுறான். காலையில
விடுது. இந்த நல்ல விஷயத்த சிவானி கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு ஒரு அழகா ப்ரப்போசல ரெடி பண்றான். சிவானி வர வழியெல்லாம் ரோஸ் பெட்டல்ஸா போட்டு அவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். இப்போ சிவானியும் பனிப்பெண்ணும் வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு கீழே பாக்குறாங்க. ரோஸ் பெட்டல்ஸ்லயே அம்பு மாதிரி போட்டு அப்படியே அவளை வர வச்சிருக்கான் சந்திரன். அவ அழகா யோசிச்சுட்டே சந்திரனை பார்த்துட்டு ஓடுறா. இப்போ அவ நிக்கிற இடத்துல ஒரு பெரிய ஹார்ட் மாதிரி பெட்டல்ஸ்லயே வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே மெய் மறந்து நிக்கிறா. இப்போ சந்திரன் அழகா சிரிச்சுட்டே அப்படியே மண்டி போட்டு சிவானிக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஒரு அழகான ரீங்க கையில போட்டு விட்டுட்டு கையில முத்தம் கொடுக்கறான். நான் சொன்னேன்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன், நம்ம உலகத்துக்கான ரூட்டை கண்டுபிடிப்பேன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சிவானி கிட்ட அழகா ப்ரப்போஸ் பண்றான். அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவன் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயத்த சிவானி கிட்ட சொல்றான். இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அப்படியே ரெண்டு பேருமே ஹாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம சந்திரனோட சர்வன் பணியாட்கள் எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டே இருக்கான். சிவானி வந்து கேட்டுட்டு என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. இப்ப சர்வன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றான். கலை மாஸ்டர் இருந்தவர வீட்டு வேலை எல்லாமே கவனிக்க அவர் பாத்துக்கிட்டாரு. இப்போ அவர் இல்லாம யாருமே ஒழுங்க வேலை செய்யவே மாட்டாங்க. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடி பண்ணல. எப்படி இளவரசி சாப்பிடுவாங்க, இளவரசர் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கோவப்படுறான். இந்த டைம் பனிப்பெண் நிறைய புக்ஸ் எடுத்துட்டு இதெல்லாம் பேரரசி உங்களுக்கு படிக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. கிரவுன் பிரின்ஸ் ஆக போறதுனால இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு சிவானிக்கும் சந்திரனுக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. என்ன, உன்ன கிரவுன் பிரின்ஸ் ஆக போறாங்களா அப்படின்னு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சந்திரன் யோசிக்கிறான். சிவானிக்கும் அவ்வளவு டென்ஷனு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த டென்ஷன் எல்லாத்தையுமே சந்திரன் மேலேயே காட்டிட்டு இருக்கா. நான் எப்படி இத்தனை புக்ஸையும் படிக்க முடியும், நான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்க மாட்டேன், இவ்ளோ புக்ஸ் கொடுத்தா நான் எப்படிதான் படிப்பேன், இதுல வீட்டு வேலையும் நானே வேற பாத்துக்கணுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. சந்திரன் திருட்டு முழி முடிச்சுட்டு ஐயோ நம்ம மேல பழி போட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க முழிச்சுட்டே இருக்கான். நான் தான் நாட்டை பாத்துக்கிறேன்ல, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, இப்படியே மாத்தி மாத்தி வேலையை ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சிவானி கேக்குறா. சந்திரனுக்கு விருப்பமே இல்ல. எனக்கு நீ வீட்டு வேலை சொல்லி கொடுத்தாலுமே எனக்கு எதுவுமே மண்டையில ஏறாதுமா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா சிவானி கேக்குற மாதிரியே இல்ல. இவனும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் வேற என்ன பண்றது, வைஃப் சொல்றத தட்ட முடியாதுல. அமைதியா சந்திரனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவளோட டீலுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல சந்திரனும் சர்வன்ட்டும் மார்க்கெட்டுக்கு வராங்க. சிக்கனமா பர்ச்சேஸ் பண்ண கூட தெரியாம கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு மொத்த காசையுமே செலவு பண்ணிடுறாங்க. சந்திரன் இது ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு காசிடு அப்படின்னு சர்வன் கிட்ட சொல்றான். என்ன காசா, காசு எப்படி என் கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் நம்ம எல்லாமே செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சந்திரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது, நாட்டை நிர்வகிக்கிறத விட வீட்டை நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு முழிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லா புக்ஸுமே சதறி கிடக்குது. செருப்புலாம் தனித்தனியா போட்டுட்டு கவுந்தடிச்சு மல்லாக்கப்படுத்த கிடக்குறா. இங்க பாருங்களேன், நம்ம தலைவர் வடிவேலு மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகமா இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரியே படுத்து கிடக்குறா. இப்போ சந்திரன் ஹே குடச்சி அப்படின்னு கூப்பிடுறான். ஐயோ மிஸ், இந்த ஃபார்ம்ல எனக்கு வரவே மாட்டேங்குது மிஸ், நான் எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருக்கா. இத பாத்துட்டு சந்திரனுக்கு சிரிப்பு அடக்க முடியல, செம்மையா சிரிக்கிறான். உடனே மெதுவா முடிச்சு பாத்துட்டு நீங்க தானா, நான் கூட மேத்ஸ் டீச்சர் நினைச்சேன் அப்படின்னு புலம்புறா. ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இப்பவும் படிக்க சொன்னா நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் சந்திரனும் சிவானியும் பிளான் பண்ண மாதிரி ஆளாளுக்கு எல்லா வேலையுமே பண்றாங்க. சிவானிக்கு சந்திரனே ஒரு அழகா ஒரு நோட்ல ரூல்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கறான். அதையும் அவ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எல்லா வேலையாட்களையுமே கூப்பிட்டு உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் அவங்கவங்க வேலையை மாத்திக்க போறீங்க அப்படின்னு சொல்றா சிவானி. இதை கேட்டுட்டு வேலையாட்கள் எல்லாருக்கும் தலையில ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நாங்களா, நாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டோம், எங்களுக்கு எங்க வேலையே போதும் அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. நீங்க இதை பண்ணலன்னா 1 மாசம் சம்பள கட்டு அப்படின்னு சிவானி பயமுத்துறா. அப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்லாம எல்லா வேலையாட்களும் சரிங்கன்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டுடுறாங்க. இங்க பாருங்களேன், பசங்க எல்லாம் ஏதோ விளையாட்டு ஜாமாவை வச்சிட்டு இருக்க மாதிரி கத்திய வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கத்தியவே இந்த ஆண்கள் இப்பதான் தொடுறாங்க, அந்த அளவுக்கு இந்த ஊர்ல பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கா. இப்போ வழியில ஒரு பையன் கத்திய வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கவும் என்ன கத்திய வச்சுட்டு விளையாண்டுருக்க, அங்கிட்டு போ அப்படின்னு லைட்டா தான் தள்ளுறா. அந்த பையன் பறந்து போய் கீழே விழுறான். பலமே இல்லாதவங்க எல்லாம் காவலுக்கு நிக்க வைக்கிறாங்களாம். இவங்க மூஞ்சிய பாரு, உடம்பே சொங்கி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செம்மைய நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. ஆம்பளைங்க தான் இப்படின்னா
பொண்ணுங்க அதுக்கு மேல கிச்சனுக்கு போனதே இல்ல போல. மைதா மாவு எது அரிசி மாவு எதுன்னு கூட தெரியல. மாவு கூட பிசைய தெரியாம நிறைய மாவு போட்டுறது, அதுக்கு நிறைய தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லிட்டு ஏதோ கொழகொழன்னு கூழு மாதிரி கிண்டிட்டு கைய வச்சுட்டு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சீனே செம்ம காமெடியா போயிட்டு இருக்கும். இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம பேரரசி நந்திதாக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அடுத்த கிரவுன் பிரின்ஸ் ஆக போற நம்ம இரண்டாம் இளவரசிக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இத பாத்துட்டு நந்திதாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அது எப்படி, மூத்தவ நான் தான், நான் இருக்கிறப்ப அவ எப்படி கிரவுன் பிரின்சஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறா. ஆனா இவ இப்படி கோவப்படணும்னு தான் பேரரசி பிளான் பண்ணி இந்த லெட்டரை அனுப்பி வச்சிருக்கா நல்லாவே தெரியுது. இப்போ அவளோட சர்வன்ட் வந்து நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு நந்திதாக்கு சொல்றா. ஆனா அவ என்ன பிளான் சொல்றான்னு நமக்கு காமிக்கவே இல்ல. அடுத்த சீன்ல நம்ம இளவரசி சிவானியோட அரண்மனையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாம் அவங்க அவங்க வேலைய மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்து கத்திட்டு இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்க வேலையில மூழ்க ஆரம்பிச்சிடுறாங்க. பெண்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைய ஆண்களுக்கும், ஆண்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் கலைய பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கறாங்க. இப்படி இந்த சீன் சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க சிவானி மெதுவா சந்திரன்ட்ட வந்து பேசுறா. இப்போதான் எல்லா பிரச்சனையும் இல்லையே, வேலையாட்கள்லாம் அவங்கவுங்க வேலையை கத்திட்டு இருக்காங்களே, நம்ம ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படின்னு சிவானி கேக்குறா. உங்களுக்கு புரிஞ்சுச்சா அவ என்ன கேக்குறான்னு? உடனே சந்திரனும் நானும் இதத்தான் யோசிச்சேன்னு சொல்லிட்டு சிவானி அப்படி அழகா தூக்கிக்கிட்டு பெட்ரூம் குள்ள ஓடி போறான். அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்த நாள் பேரரசி சிவானிய வர சொல்லி, உனக்கு எவ்வளவு தைரியம், அரசுக்கு துரோகம் பண்ற விஷயத்த எப்படி நீ அரசாணையில எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை தூக்கி வீசுறாங்க. சிவானிக்கு பாவம் ஒண்ணுமே புரியல, செம்மையா பயப்படுறா. பேரரசி அவ்வளவு கோவத்துல இருக்காங்க. அப்படி அந்த நோட்ல என்ன எழுதிருப்பா நாளைக்கு பாக்கலாம். இதோட எபிசோட் 23 முடியுது. நம்ம நாளைக்கு எபிசோட் 24 25 பாத்துடலாம். சீக்கிரமே எபிசோட்ஸ் முடிய போது. தி எட்டர்னல் லவ் சீசன் 3 ஓட ஃபுல் எபிசோட் 30 தான். இன்னும் நம்ம 7 எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு ரெண்டு எபிசோடா பார்த்துடலாம். அடுத்தது நமக்காக கதூரி ரெஸ்டாரண்ட் வெயிட்டிங். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.